ஹலோ வர்ஸ் நான் அன்பு. இன்றைக்கு வரையில் நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கிண்ணி கோழிகள் அப்படிங்கிற ஒரு கோழி வகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் வந்து எக்கச்சக்கமான கோழி வகைகள் இருக்குது. இந்த வகையான கோழி வகைகளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த வகையான கோழிகள் வந்துட்டு ஒன்றா கூடி வாழலை அப்படின்னா ரொம்ப சோர்ந்து வாடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கோழிகள் வந்து கூடி இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதோட ஆரிஜின் வந்துட்டு ஆஃப்ரிக்கா தான் வந்து, இதோட ஆஃப்ரிக்காவில் வறண்ட நிலத்தில் தான் வந்துட்டு இதோட ஆரிஜின் வந்து இருக்குது. அதாவது வறண்ட பகுதியில் தான் இது வந்து அதிகமாக வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க. இந்த வகையான கோழிகள் வந்துட்டு 25-30 முட்டைகள் வந்து இடுறதா சொல்கிறாங்க. இந்த முட்டைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து தடிமனாக இருக்கும், அதனுடைய ஓடு வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதோட அடையாக்கும் காலம் வந்துட்டு ஒரு 27 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய தாடி, அதுக்கப்புறம் அதனுடைய கொண்டை இதெல்லாம் வச்சுதான் வந்துட்டு அதை வந்து நம்ம இனமறிய முடியும். அதாவது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆண் கோழியாக இருந்தாலும் சரி, பெண் கோழியாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருக்கும். அதனுடைய தாடி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்து ஆண் கோழி, ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பெண் கோழி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த வகையான கோழிகளுக்கு ஈரமாக இருக்கிறது வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது. மேக்ஸிமமாக எல்லா வகையான கோழிகளுக்கும் அந்த ஈரங்கிறது ஒத்துக்கவே ஒத்துக்காது. இந்த கோழிகளுக்கு மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆஃப்ரிக்காவில் வறண்ட நிலத்தில் வந்து வாழ்ந்ததுனால ஈரமாக இருக்கிறது வந்து இதுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரமாக இருந்தால் இந்த கோழிகள் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி வந்துட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் இருக்கிற எல்லா கோழி வகைகள்லேயே இந்த வகை கோழிகளுக்கு தான் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த வகையான கோழிகள் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூச்சிகளை வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பூச்சி, வேஸ்ட்டாக இருக்கிற புல் பூண்டு இதெல்லாம் வந்துட்டு அதுவே வந்து சாப்பிட்டு தின்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்ணிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, லைம் நோயை பரப்பக்கூடிய உண்ணிகள், அதுக்கப்புறம் அந்த குளவி, இந்த மாதிரி பூச்சி வகைகள் அதிகமாக சாப்பிட்றதுனால பூரம் பள்ளி, அதுக்கப்புறம் இந்த தேல், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சாப்பிட்றது. ஸோ அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு காவலாளி மாதிரி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு வகையான அந்த கீச் கீச்சுன்னு கத்துறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வகை கோழிகளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கோழிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாரையாவது பார்த்தாலும் சரி, புதுசாக ஏதாவது விலங்குகளை பார்த்தாலும் சரி, இது வந்து கத்த ஆரம்பிச்சிடும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாராவது வந்துட்டாங்க புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து இது வந்து கத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு கோழி வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இருக்கிற எல்லா கோழிகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அதாவது 15-30 மினிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து கத்திக்கிட்டே இருக்கும். இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிறவங்கள வந்துட்டு எழுந்திரிச்சுப்பாங்க. அதாவது நைட் டைமில் வந்து இந்த மாதிரி ஏதாவது யாராவது புதுசாக வந்தாலோ இந்த மாதிரி பண்ணாலோ நைட் டைமில் வந்து இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து காவலாளி மாதிரி செயல்படுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. இந்த வகையான கோழிகள் வந்து பெரும்பாலும் வந்துட்டு வெள்ளை, கருப்பு, அதுக்கப்புறம் ஊதா, வெளிர் ஊதா, பொன்னிறம், பவள நிறம், காரிய நிறம், அதுக்கப்புறம் சாக்லேட், இந்த மாதிரி கலரில் தான் வந்துட்டு அதிகமாக வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையான கோழிகள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லி எலிகளை வந்து சாப்பிடுது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்து வந்து இருக்குது. இந்த வகையான கோழிகள் வந்து பூச்சி வகைகளை தான் சாப்பிடுது தவிர, இந்த பாம்பு எலிகளை வந்து பார்த்தா பயந்துக்குமே, அதாவது ஒன்று கூடி இந்த மாதிரி வந்துருச்சு, புதுசாக ஏதோ ஒரு விலங்கு வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லுமே தவிர, பட் ஆனால் இந்த மாதிரி பாம்பு எலிகளை வந்து சாப்பிட்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வகையான கோழிகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது ஸ்பெஷலாக வந்து நான் சொன்னது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த வகையான கோழிகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது புதுசாக வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து பண்ணால் வந்து இந்த கோழிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நிறைய பேர் வந்து இந்த வகையான கோழிகளை வந்து வளர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த வகையான கோழிகள் வந்து சத்தம் போடுறது தான் வந்துட்டு ரொம்ப பெரிய வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு காவலாளி மாதிரி செயல்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.